இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்கரை, வெள்ளைச்சர்க்கரை, மைதா இல்லாமல் நம்ம எல்லா அனைத்து வகையான இனிப்புகளும் தயாரிச்சுக்கிறோம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்களை கொண்டு எல்லா வகையான இனிப்புகளும் நம்ம தயாரிக்கிறோம். சிறுதானியம் என்றாலே மக்கள் மத்தியில் கொஞ்சம் அச்சம் இருக்குது, எல்லா வகையான இனிப்புகளும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த கடையை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். சிறுதானியம் கொண்டு மாவு லட்டுன்னு சொல்லக்கூடிய மாவு லட்டு செய்யலாம், அதே மாதிரி ஒரு நார்மல் கடையில் கிடைக்கக்கூடிய லட்டு செய்யலாம், மைசூர் பாக் செய்யலாம், பாதுஷா செய்யலாம், ஜிலேபி செய்யலாம். அது இல்லாமல் கற்றாழையை கொண்டு ஒரு சிறப்பான ஒரு தீபாவளி ஸ்பெஷலாக நாங்கள் கற்றாழை, அதாவது சோத்து கற்றாழை சொல்லக்கூடிய கற்றாழையை கொண்டு ஒரு இனிப்பு செஞ்சுருக்கோம். இது என்னென்னா முழுக்க முழுக்க மாறுபட்டது. இந்த இனிப்புக்கு வந்து இன்றைக்கி மக்களிடையே தீபாவளி சிறப்பாக இந்த நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. செவ்வாழை பழத்தை கொண்டு ஒரு நம்ம ஒரு வகையான இனிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அல்வா தான். இந்த அல்வா எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு திருநெல்வேலி அல்வா போன்று நல்லா சுவையும் மனம் இருக்கும். முழுக்க முழுக்க நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம், பனங்கற்கண்டு கொண்டு தான் ஸ்வீட் தயாரிக்கிறோம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கோசரம் புதுசாக ஒரு வகையான ஸ்வீட் நம்ம கண்டுபிடிச்சிடும், அதுதான் இனிப்பு துளசின்னு சொல்லி. இது நிறைய மக்களுக்கு தெரியாது. இந்த இனிப்பு துளசி சொண்டு கொண்டு நம்ம நிறைய வகையான இனிப்புகள் தயாரிச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லட்டு இந்த இனிப்பு துளசியில் தயார் செஞ்சுருக்கோம். மைசூர் பாக்கும் இனிப்பு துளசியை கொண்டு நம்ம தயாரிச்சுருக்கிறோம். நிறைய வகையான இனிப்புகள் நீங்கள் பார்க்குறீங்களா கடையில் இருக்க எல்லா ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா இனிப்பு துளசியில் நிறைய ஒரு ரேக்க தனி அதுக்குன்னு வச்சுருக்கோம். அது இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதிரசம். இந்த அதிரசம் முற்றிலும் நம்ம மாறுபட்ட அதிரசம் தயாரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து சிறுதானியத்தை வைத்து சிறுதானிய அதிரசம் நம்ம தயாரிக்கிறோம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு துளசி வச்சு நம்ம அதிரசம் தயாரிச்சுக்கிறோம். கருப்பொட்டி கோழின்னு ஒன்று தயாரிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா மைதா இல்லாமல் முற்றிலும் மாறுபட்டது. கோதுமை சோளத்தை கொண்டு தயாரிக்கிறது தான் இந்த மைதா இல்லாத கருப்பொட்டி கோழின்னு நம்ம ஒன்று தயாரிக்கிறோம். ராகி முறுக்கு இருக்குது, தினை முறுக்கு இருக்குது, சாமை முறுக்கு இருக்குது, குதிரைவாளி முறுக்கு இருக்குது. தட்டை வகையிலும் பார்த்திங்கன்னா ராகி தட்டை, திணை தட்டை, குதிரைவாளி தட்டை, கம்பு தட்டை, சோளம் தட்டை நிறைய இருக்குது. தீபாவளிக்குலாம் ஒரு ஸ்பெஷல் ஒரு முறுக்கு ஒன்று தயாரிச்சுக்கிறோம். அதுதான் வந்து மூங்கில் அரிசியில் செஞ்ச முறுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க மக்கள் மூங்கில் அரிசி என்பது ஒரு ரேரான பொருள், அது எப்படி செய்கிறீங்கன்னு. அந்த பொருளை நம்ம தீபாவளிக்கோசரம் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நிறைய பேர் சாப்பிட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கருப்பில் உளுந்தில் செஞ்ச லட்டு, கொள்ளில் செஞ்ச லட்டு, பச்சைப்பயிறு லட்டு, சோள பொரிமாவு லட்டு, இது மாதிரி நிறைய வெரைட்டிங் செஞ்சுட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட ஏறத்தாழ ஒரு 150 வகையான இனிப்பு வகைகள் இருக்குது. இந்த தீபாவளியை சிறுதானிய ஸ்வீட் ஒன்று கொண்டாடுங்கள். சிறுதானிய உடலுக்கு நல்லது. ஹேப்பி தீபாவளி.